நேயர்களே உங்களுக்கு காலை வணக்கம் இன்றைய தினம் அன்புடைமை என்ற அதிகாரத்திலிருந்து திருவள்ளுவருடைய திருக்குறளை நான் சொல்லப் போகிறேன் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு இதுதான் திருக்குறள் ஆகவே அன்பு உடையவர்கள் இருக்கிறார்களே அப்படிப்பட்ட அன்பு உடையவர்கள் தங்களுடையதை மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அதிலே அவர்களுக்கு ஒரு பேரின்பம் கிடைக்கும் ஆகவே மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய பயன் என்னவென்றால் அவர்கள் அன்போடு இருக்க வேண்டும் பிரியத்தோடு இருக்க வேண்டும் அதுதான் என்றென்றும் வாழும் அதற்கு இணை ஈடு எதுவுமே இல்லை ஆகவே அப்படிப்பட்ட அன்புடைய ஒரு அற்புதமான உதாரணத்தை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது சாதாரண உதாரணம் அல்ல உண்மையான உதாரணம் சேக்கிழார் பெருமான் ஒரு பெரிய நூல் எழுதினார் அதற்கு பெயர் பெரிய புராணம் என்று பெயர் ஏனென்றால் அதில் வாழ்ந்த மனிதர்கள் மகத்தான மனிதர்கள் அவர்கள் அடியார்கள் அற்புதமானவர்கள் அப்படிப்பட்ட அடியார்களில் ஒருவர் பெயர் மூர்த்தி நாயனார் என்று பேர் அந்த மூர்த்தி நாயனார் மதுரையில் வாழ்ந்தார் சொக்கநாத பெருமானை தினசரி தரிசிப்பார் மீனாட்சி அம்மனுக்கு முன்பு பல நேரம் அமர்ந்து வழிபடுவார் அப்படிப்பட்ட மூர்த்தி நாயனார் இறைவனை பார்க்க வரும்போது வெறுங்கையோடு வரமாட்டார் நாம் பூக்களை வாங்கி கொண்டு செல்லுவோம் சில பேர் தேங்காய் வாங்கி கொண்டு செல்லுவார்கள் அர்ச்சனை செய்வார்கள் சூடம் ஏற்றுவார்கள் இப்படி பல பழக்கங்கள் உண்டு மூர்த்தி நாயனாருக்கு என்ன பழக்கம் இருந்தது தெரியுமா சந்தனம் மணக்க மணக்க வாசனை மிக்க சந்தனத்தை எடுத்துக்கொண்டு அந்த சொக்கலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்வார் சந்தனத்தால் அபிஷேகம் செய்வார் அப்படிப்பட்ட சந்தனத்தை அவர் கடையிலே வாங்க மாட்டார் அவர் சந்தனக்கட்டையை கட்டையை வீட்டிலே தானே இழைச்சு இழைச்சு அப்படியே சந்தனத்தை அரைப்பார் வாசனை மிக்க சந்தனத்தை அரைத்து மணக்க மணக்க கொண்டு சென்று இறைவனுக்கு அபிஷேகம் செய்வார் அப்பொழுது பாண்டிய நாட்டிலே ஒரு மன்னன் வாழ்ந்தான் அவனுக்கு இவர் சந்தனத்தை கொண்டு அங்கே ஆலயத்திலே அபிஷேகம் செய்வது அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டான் சந்தனமே கிடைக்காதபடி செய்தான் மூர்த்தி நாயனாருக்கு சந்தனம் கிடைக்க கூடாது என்று தடை செய்தான் அப்படிப்பட்ட சமயத்திலே மூர்த்தி நாயனார் தளர்ந்தே விடவில்லை அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னுடைய அருமை நாயகன் என்னுடைய உயர்ந்த கடவுள் அந்த சொக்கநாத பெருமானுக்கு நான் சந்தனக்கட்டை கட்டை இல்லை என்றால் என் கைகளையே அரைப்பேன் என்று சொல்லி தன்னுடைய கைகளை தன்னுடைய முட்டியை அவரே அந்த கல்லிலே வைத்து அரைத்தார் அரைக்க 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 கை தேர்ந்து தேய்ந்தது அங்கிருக்கூடிய நரம்புகள் எல்லாம் அகன்றது கடைசிலே வள்ளுவர் சொன்னாரே என்பும் உரியர் பிறர்க்கு என்று அப்படி அவருடைய எலும்பு இருக்கிறதே அந்த எலும்பையே தைத்து சந்தனமாக மாற்றுவேன் அதனையே அபிஷேகம் செய்வேன் எங்கு உணர்வோடு எலும்பை அரைக்க அரைக்க ரத்தம் பீரிட்டது அந்த சமயத்தில் ஆண்டவன் தோன்றினான் மூர்த்தி சும்மாயிரு இனி தேய்க்காதே ரத்தம் அப்படியே வழிகிறது நிறுத்தி விடு நான் உனக்கு ஆவண செய்கின்றேன் நீ நேரடியாக கோயிலுக்கு வா என்னை வணங்கு அந்த தீய சக்திகள் எல்லாம் அழியட்டும் என்று கடவுளிடமிருந்து ஒரு காட்சி ஒரு அருட்காட்சி ஒரு அசரீவி தோன்றுகிறது மூர்த்தி நாயனார் இதை கண் கண்டு வியந்து ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீரோடு ஆண்டவனுடைய திருவடிகளிலே வீழ்ந்து வணங்கினார் கொஞ்ச காலத்திற்கு பிறகு எந்த மன்னன் அவருக்கு சந்தன கட்டை கொடுக்காமல் தடுத்தானோ இடையூறு செய்தானோ அவன் மாண்டு போனான் அதன் பிறகு என்ன செய்வது மூர்த்தி நாயனார் தொடர்ந்து தொண்டுகள் செய்து கொண்டே இருந்தார் பல சந்தனக் கட்டைகளை வாங்கினார் அப்படியே ஆண்டவனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் அபிஷேகம் செய்து கொண்டே இருந்தார் மன்னர்கள் மன்னர் மாண்ட பிறகு மக்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இறைவனிடம் முறையிட்டார்கள் எங்களுக்கு இன்னொரு மன்னன் வேண்டும் அவன் நல்லவனாக இருக்க வேண்டும் நாணயமானவனாக இருக்க வேண்டும் பக்தி கொண்டவனாக இருக்க வேண்டும் பண்டு கொண்டவனாக இருக்க வேண்டும் ஆண்டவா நீயே முடிவு செய் என்று சொன்னார்கள் யானையின் கழுத்திலே யானையின் துதிக்கையிலே ஒரு மாலையை கொடுத்தார்கள் அந்த பட்டத்து யானையை அவர்கள் புறப்பட வைத்தார்கள் அந்த பட்டத்து யானை நான்கு வீதிகளும் புறப்பட்டது எல்லா இடங்களுக்கும் சென்றது கடைசியில் சந்தனக்கட்டையோடு கோயிலுக்கு முன்பு அப்படியே பூஜித்துக் கொண்டிருந்த மூர்த்தி நாயனாரை பார்த்தது மூர்த்தி நாயனாருடைய அதனுடைய துதிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மாலையை மூர்த்தி நாயனாருடைய கழுத்திலே போட்டது பக்தர்கள் எல்லாம் கைதட்டினார்கள் பரவசப்பட்டார்கள் அந்த மூர்த்தி நாயனாரை அப்படியே தூக்கிய அந்த யானை அது தன்னுடைய முதுகிலே மூர்த்தி நாயராயை அமரச் செய்தது அமர செய்து நேராக ஆலயத்திற்கு கொண்டு சென்றது அங்கே பிளிரியது அப்பொழுது அங்கிருந்த மக்களெல்லாம் கூடியிருந்த மக்கள் எல்லாம் கைதட்டினார்கள் ஆர்ப்பரித்தார்கள் தன்னுடைய கையாலேயே ரத்தம் வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சந்தனத்தால் அபிஷேகம் செய்த அந்த மூர்த்தி நாயனாரை மன்னராக தேர்ந்தெடுத்தது பட்டத்து யானை இது ஆண்டவன் அருள் என்று சொல்லி அவரை நேரடியாக அரசவைக்கே அழைத்துச் சென்றார்கள் அரசவைக்கு அழைத்துச் சென்று அவருக்கு பட்டம் சூட்டினார்கள் மூர்த்தி நாயனார் மன்னராக மாறினார் இந்த கதை உண்மை கதை இது சேக்கிழார் பெருமானே பாடியிருக்கின்றார் எப்படி மூர்த்தி நாயனார் தன்னுடைய அன்பின் மிகுதியால் இறை மீது இறைவன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் தன்னுடைய எலும்பையே கொடுத்தார் என்பதுதான் இந்த கதை ஆகவே அன்பு உடையார் தங்களுடைய எல்லாவற்றையும் மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அவர்கள் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் தங்களுக்கு என்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள் எனக்கு என்று எதுவும் வேண்டாம் எல்லாம் இறைவனுக்கே என்று வாழ்ந்த அடியார்கள் உண்டு எனக்கு அது என்று எதுவும் வேண்டாம் எல்லாம் இந்த தேசத்திற்கே என்று வாழ்ந்தவர்களும் உண்டு ததீச்சி என்கின்ற ஒரு முனிவன் வாழ்ந்தான் அவன் கூட தன்னுடைய முதுகெலும்பை தேசத்திற்காகவே கொடுத்தான் முதுகெலும்பின் மூலமாக மிகப்பெரிய அஸ்திரத்தை செய்து அதன் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டினான் ஆகவே அன்பு என்பது அறத்தை நிலைநாட்டும் தர்மத்தை நிலைநாட்டும் அப்படிப்பட்ட உயர்ந்த புருஷர்கள் வாழ்ந்த நாடு அத்தகைய உயர்ந்த தீச்சி முனிவர் போல மூர்த்தி நாயனார் போல அன்போடு வாழ்வோம் நாம் அன்பின் அடிப்படையில் இந்த சமுதாயம் பயன்பட வாழ வேண்டும் இதுவே இன்றைக்கு அறத்தின் குரலில் என்னுடைய செய்தியாக அமைகிறது